அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். யோவான் எழுதின சுவிசேஷம் 20:29. பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட அவர் எழும்பினார். ஆம் பிரியமானவர்களே, அவர் நமக்காக மரித்து நமக்காகவே அவர் உயிரோடு கூட எழும்பினார். நம்முடைய பாவங்களையும் நம்முடைய சாபங்களையும் மாற்றத்தக்கதாக நமக்கு ஒரு விடுதலை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காகவே அவர் மரித்து உயிரோடு கூட தாம் சொன்னபடியே அவர் எழுந்தார். இப்படி அவர் எழுந்து எல்லா சீஷர்களும் காணத்தக்கதாக அவர் எல்லோருக்கும் அவர் வெளிப்பட்டார். முதலாவது மகதலேனா மரியாளுக்கு அவர் வெளிப்பட்டார். அதற்கு பிற்பாடு தன்னுடைய எல்லா சீஷர்களுக்கும் அவர் வெளிப்பட்டார். அவர்கள் எல்லாம் கலக்கமுற்றார்கள். ஆனாலும் ஆண்டவராக இயேசு அவர்களை பார்த்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தது மாத்திரமல்ல, அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் இந்த இடத்திலே நாம் சொல்லியிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த சம்பவம் நடக்கிற பொழுது அந்த இடத்திலே தோமா இல்லாமல் போகிறார். ஆனால் இந்த தோமா மற்ற சீஷர்கள் சொன்னதை அவன் விசுவாசிக்க முடியவில்லை. ஆகவே இந்த தோமா சொன்னான், நானோ அவருடைய ஆணிகள் பாய்ந்த அந்த கரத்திற்குள்ளாக என் விரல்களை இட்டு நான் பார்க்க வேண்டும், அது மாத்திரமல்ல அவருடைய விலாவிலே என் கைகளை போட்டாலொழிய நான் இந்த இயேசுவை நம்ப மாட்டேன் என்று சொல்லி அவன் அந்த இடத்திலே அவன் சொல்லிக் கொள்கிறான். அப்படி அவன் பேசிக்கொண்டு இருந்த நேரத்தில் தானே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த பூட்டப்பட்ட அறைக்குள்ளே அவர் வருகிறார். அவர் வந்து தோமாவினிடத்திலே தம்மை வெளிப்படுத்தி, தோமாவை இதோ என் கரங்களை பார், என் கரங்களிலே உன் விரல்களை இடு, என் விலாவிலே உன் கரங்களை கைகளை போடு என்று சொன்ன உடனே தோமாவும் அதன்படியே அவன் செய்து பார்த்து ஆண்டவரையே அவன் நம்பி விசுவாசித்து என் தேவனே என் ஆண்டவரே என்று சொல்லுகிறார். அதற்கு ஆண்டவராக இயேசுதான் இந்த இடத்திலே இந்த வார்த்தையை சொல்லுகிறார். தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். பிரியமானவர்களே, நாம் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்பாக வந்து அவர் அற்புதங்களையும் அதிசயங்களும் செய்ததை நாம் ஒருவரும் நம் கண்களாலே நாம் பார்க்கவில்லை. அவர் மரித்தும் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்பினார் என்பதையும் நாம் நம்முடைய கண்களாலே பார்க்கவில்லை. ஆனாலும் நாம் விசுவாசித்து இந்த இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். வேதம் அதைத்தான் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அதைத்தான் நமக்கு பரிசாக கொடுக்கிறார். இந்த விசுவாசம் என்பதை நாம் விசுவாசித்து நாம் இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறார். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கிற பொழுதுதான் நம்முடைய நோய்கள் சுஸ்தமாகிறது. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கிற பொழுதுதான் நம்முடைய குடும்பத்தின் சூழ்நிலைகள் மாறுகிறது. ஆம் பிரியமானவர்களை, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கிறதுனாலே தான் இந்த நாட்களிலே நாம் எல்லோரும் விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகிறோம். அது மாத்திரமல்ல, நமக்கு அவருடைய பிள்ளைகளாகும்படி நமக்கு அதிகாரமும் கொடுக்கப்படுகிறது. ஆம் பிரியமானவர்களை, ஆகவே நாம் இந்த நாட்களில் நாம் விசுவாசத்தின் பிள்ளைகளாயிருக்கிறோம். நம்முடைய மூதாதையாராகிய ஆபிரகாம் நமக்கு முன் வருகிறார். ஆம் பிரியமானவர்களை, அவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு கிடைக்கிறது. நாம் விசுவாசிக்கிற பொழுது அவைகளை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆகவே இந்த நாளிலே பிரியமானவர்களை, நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை, நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை, திக்கற்றவர்களாகவும் அவசியமில்லை, நாம் தவிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஏனென்று சொன்னால், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்து நாம் எல்லோரும் இந்த நாளிலே நாம் பாக்கியவான்களாய் இருக்கிறோம். நாம் பாக்கியவான்கள் என்று ஆண்டவராக இயேசு மிக அருமையாக சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களை, நீங்களும் நானும் பாக்கியவான்களாக இருக்கிறோம். ஏனென்று சொன்னால், இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசத்தினாலே ஏற்றுக்கொண்டபடியினாலே. இந்த நாளிலும் இதை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் தாமே உங்கள் விசுவாசத்திற்கு தக்கதாயும் அதற்கு மிஞ்சி பலனும் உங்களுக்கு தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவை, ஆமேன். Jesus said to him, "Have you believed? Because you have seen me. Blessed are those who have not seen and yet have believed." John 20:29.